வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10-12 வகுப்புகளுக்கு பாடங்களை மேலும் குறைக்க அரசு திட்டம், அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. பள்ளிகளில் மாணவர் வருகையும் குறைந்தது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 90% வந்துட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 60-70% மாணவர்கள் தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதனால் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சுக்கிறதால மாணவர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம், டயத்தை குறைக்கலான்றாங்க. மேலும் ஒரு சிலர் பாடங்களை குறைக்கலாம்னு ஐடியா சொல்லியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் வந்து 13 அப்புறம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் தேர்வும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைடெக் லேப் வழியாக எல்லா விவரங்களையும் இதில் பார்க்கலாம் வாங்க. 10 மற்றும் +2 மாணவர்களுக்கு கடந்த 19 முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. நேற்று முதல் பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாணவர்களின் கற்றல் திறனை அறிய பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக ஆன்லைன் தேர்வை நடத்த முடிவு செய்து நேற்று தேர்வு தொடங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் பாடங்களை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஹைடெக் லேப் வழியாக இந்த தேர்வை நடத்த வேண்டும். இதில் கிடைக்கும் முடிவின் அடிப்படையில் மாணவர்களின் கற்றல் திறனை தெரிந்து வரும் நாட்களில் பாடங்கள் நடத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதற்கேற்ப 10-12 மாணவர்களுக்குமே 11 பின்னர் பொதுத் தேர்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இதனால் தற்போது வாரம் 5 வகுப்புகள் என்ற நிலையில் 6 வகுப்புகள் நடத்தவும் அரசு முடிவு செய்துள்ளது. ஆனால் ஆரம்பத்தில் பொதுத் தேர்வை எதிர்கொள்ள உள்ள மாணவர்களின் வருகை 90% மேல் இருந்த நிலையில் தற்போது 60-70% வரையே உள்ளது என்றும், மாணவர்களை ஒரேடியாக காலை முதல் மாலை வரை வகுப்புகளுக்குள் முடக்குவது அவர்களது மனநிலையில் ஒருவித தேக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் ஆசிரியர்கள் தரப்பில் அதிருப்தி குரல்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து வேலூர் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஒருவரிடம் கேட்டபோது, பள்ளிகள் தொடங்கிய 4 மாணவர்களின் வருகை குறைந்துவிட்டது, பாடங்களின் முக்கிய பகுதிகளை மட்டும் நடத்த சொல்லியிருக்கிறார்கள், தேர்வு முடிவின் அடிப்படையில் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பது தெரியாது, அநேகமாக சிலபஸ் குறைப்பு இருக்கலாம் என்றார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.